இதெல்லாம் எவ்வளோ கறக்கும் கண்டுபிடிச்சுனா? இது எத்தனை எவ்வளோ கறக்குங்க? அதெல்லாம் கறந்துச்சுன்னா ஏழு ஆறா? கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன். தாய் அனைவருக்கும் நீங்க இது யாரு புதுசா இருக்கு? என்ன சொல்லிட்டு வந்தோம் வரப்பா? நாங்க என்ன சொல்லிட்டு வந்தோம் வரப்பா? மாடு பக்கம் போனோம் கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து இருமல் அதிகமா இருக்கிறதுனால நான் வந்து போக முடியல. வீட்டுக்கு போயிட்டு இப்ப நாங்க மாடு பாக்க கிளம்பிட்டோம். உடம்பு நல்லா இருந்தா ஜாலியா வந்து தங்கி இருந்துட்டு இதெல்லாம் வரலாம். அப்படியா? கிளம்பு கார்த்திகை மாசம் மழை. ஆமா மழையே இப்பதான் ஆரம்பிக்குது. அங்க மட்டும் இல்ல, மழை பெய்யாம இருக்க போது எல்லா பக்கம்
மழை வந்து அப்படியே விட்டு விட்டு ஏரியா ஏரியா தான், அந்த ஏரியாவில தான் பெய்யுது. ஒரு ஏரியாவும் திருக்கொள்ளிகாட்டுல வந்து ஃபேமஸ் வந்து சனீஸ்வரன் கோயில் தான். இந்த வழியா தான் போகணும். இந்த பாருங்க கார் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கும் கோயில்ல. பசுமாடு பாக்குறதுக்கு திருக்கொள்ளிகாடு வந்திருக்கோம். இப்ப மாட்டை பார்த்துடலாம். திருக்கொள்ளிகாடு கிடக்குறதுக்கு வேலை இல்ல. ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து கண்ணுக்குடி, இந்த இதெல்லாம் கண்ணுக்குடி போட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? இது இது பிறந்து ம் நாலஞ்சு வருஷம் இருக்கும், அஞ்சு வருஷம் இருக்கும், ஆறு வருஷம் மாடு. மூணு கண்ணு போடலாம், ரெண்டு கண்ணு, மூணு கண்ணு, ரெண்டு வருஷம் பசு கண்ணு. அப்படியா? அங்க போ கொம்புல தெரியுமே, கொம்புல தெரியும். என்னது என்ன மாடுனது என்ன சொல்லுவாங்க? ஜெர்சி மாடு தான். இதுதான் கண்டுபிடி அதுக்கு மேலதான் இருக்கும். திருக்கொள்ளிகாட்டுல மாடு பாத்துட்டு இப்ப பொன்னிரைங்கிற ஊருக்கு வந்திருக்கிறோம். மாடு பாக்குறது பொன்னிரையிலதான் போயிட்டு இருக்காங்க. இறங்கி மணி ஏழாயிருச்சு பாருங்க, இருட்டாயிருச்சு. பாத்துட்டு ஒரு மாடு ஆட வாங்குறதுன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள் நம்ம அலைஞ்சி ஒரு ஒரு ஊரா அலைஞ்சாதான் நம்மளுக்கு மாடு கிடைக்கும். நல்ல மாட்டுனா கறக்குது. கால ஒரு இப்ப அஞ்சாறு நாலு கண்டு தான். காலைல ஒரு மூன்றரை லிட்டர் கால பால கறந்தோம். அவங்க சொன்னது கூட பால சொன்னாங்க. நரம்பெல்லாம் நல்ல நரம்புதான். நீங்க வாங்கிட்டுங்களா? ஆமா, வாங்கிட்டு சரி. சாயந்தரம் கறக்குதுங்க? சாயந்தரம் ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டர் பால் கறக்குறோம். மூணு காம்புக்கு. மூணு காம்புக்கா? மூணு காம்புக்கு தான். ஏன் ஒரு காம்பு கண்ணுட்டியா? கண்ணுட்டிக்கு ஒரு காம்பு கொடுக்கணும். சுத்தமா கறக்க முடியல. அப்போ
சுத்தமாக நாலு கம்பு கறக்க மாட்டோம். இப்போ எப்படி கறக்கிறது நாலு நாளில் சுத்தமாக இருந்தோம். அப்படிதான் கறக்கும். நல்ல மாட்டேன் இது கொஞ்சம் லேட் பிக்கப்பு பாருங்க, கொஞ்சம் லேட்டாக நல்லா கறக்கும் பாருங்க. ஏன்னா கண்டுபிடி போடணும், ஒரு கம்பு விட்டுருமா மாட்டுக்குன்னு கண்டுபிடிக்கணும். வேற என்ன திங்கியது எல்லாருமே, இல்லை எல்லாருமே அப்படிதான் விடுவாங்களாங்க. எல்லா மாட்டுக்குமே ஒரு கம்பை விட்டுருவாங்க கறக்க மாட்டேன். உடச்சல இருக்கு மாதிரி மாட்டு கொட்டையில சிமெண்ட் தர போட்டுருக்காங்க. சிமெண்ட்ல வலிக்கிட்டு மாடு கீழே விழுந்து சப்பா அடிபட்டு போயிச்சு. அந்த மாட்டை தூக்கிட்டு போய் இந்த மண சிமெண்ட் தர மேல சாக்கு வச்சு மேல மணல் கொட்டிருக்காங்க. அதுலதான் தூக்கி வந்து போட போறோம். ஏழு எட்டு ஊருக்கு போனா மாடு பாக்குறதுக்கு, மாடு பார்த்தா ஒன்னும் செட் ஆகல, இருட்டு போயிடுச்சு. அதுக்கு மேல வீடியோ எடுக்க முடியல. நாளைக்கு மாடு வாங்கிட்டு உங்கள்ட்ட காமிக்கிறோம். ரெண்டு வீட்டுலதான் வீடியோ எடுத்தோம், அதுக்கப்புறம் எடுக்க முடியல, இருட்டா போச்சு, அதனால வீடியோ எடுக்கல. இந்த மாடு யாரு வாங்கி கொடுக்க போறாங்க பாத்தீங்கன்னா, கனடா சேர்ந்த லதாயினி அக்கா தான் வாங்கி கொடுக்க போறாங்க. அதுக்காக தான் இப்ப மாட்டுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாலும் மாடு இன்னும் செட் ஆகல, நாளைக்கு வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த மாடு வந்து யாருக்கு கொடுக்க போறோங்கிறத வந்து வெயிட் பண்ணி பாருங்க. வாங்க நாளைக்கு என்னென்ன ஊர் போய் மாடு பாக்குறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆனந்த் சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க.